சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு மில்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதில் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இந்த கப் அளவுக்கு நான் மில்க் எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் நம்ம போட்டு நல்லா லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன், நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க மில்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் நம்ம கலக்கி வச்சுருக்கேன். இந்த பாலை ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும், இதை நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை நம்ம வந்து நம்ம செய்ய போகிற பேனில் இல்லைன்னா டின்னுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம். நான் ஃபுல்லாக அதில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வச்சுருக்க அவ்வளோதான், இதை நம்ம ஒரு 2 hours நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இதில் மைதா மாவும் 2 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறம் நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, பிரெட்டை நல்லா எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பீசஸ் எடுத்து ஒவ்வொன்றா டிப் பண்ணி இந்த மைதா லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வச்சிருக்க பிரெட் கிராம்ஸ்ல நல்லா இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இதை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிக்க போறேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைடு மில்க் வந்து ரெடி ஆயாச்சு. பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன், பார்க்குறதுக்கே செம்ம எம்மியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.